ะฮะสูตรสังหิตัยยัญญาวัยภวขันธ์ดัมปัตตัมปะโดเดอธิฆาสูตวาจาอธาตสัมปรวัคยามินิทยัมวัสตุสมาสตหายัญญานีนะชิวญาณัมจายเตสุดรุฑัมติจาหาเฮ้ดิจิรคเลยีเมลนิทยวัสตุปัตติชลปะเรนอิดวะเรลอนิทยตปัตติชลลิยาชีನಿಮ್ಮ ನಿತ್ಯ ವಸ್ತು ಎನ್ನೇಂಗಂತ ಸೊಲ್ಲ ಪೋರೇನ್ ಇದ ತಿಳಿದಿಂದಾಚನಾ ಶಿವಜ್ಞಾನಂ ದೃಢವಾಗ ಏರ್ಪಡುತ್ತೆ ಯ ಆತ್ಮ ಕೇವಲ ಶುದ್ಧಃ ನಿರ್ವಿಕಾರೋ ನಿರಂಜನಃ ತೈವ ನಿತ್ಯಃ ಚಿನ್ಮಾತ್ರಃ ಸಾಕ್ಷಿ ಸರ್ವಸ್ಯ ಸರ್ವದಾ ಅನ್ನ ನಿತ್ಯ ವಸ್ತುಂಗ್ರದ ಎನ್ನದಂತ ಯಹ ಆತ್ಮ ಆತ್ಮದ ನಿತ್ಯ ವಸ್ತು ಅಪ್ಪ ಅನಿತ್ಯ ವಸ್ತು ಎಲ್ಲ ಅನಾತ್ಮ ಅನಾತ್ಮವಲೇ ಅನಿತ್ಯ ವಸ್ತು ಎಲ್ಲಾ ಬಂದುಬಿಡ್ತು ஆத்மா ஒண்ணுதான் நித்திய வஸ்துவாக இருக்கு அது எப்படி இருக்கு கேவலஹா கேவலஹா சுத்தஹா நிர்விகாரஹா நிரஞ்சனஹா அவ்வளவுதான் விசேஷம் போட்டார் நிரஞ்சனஹாங்கிறதுக்கு அஞ்சனம்னா மாயை மாயை அதனால வரக்கூடிய ஜெகத் இந்த மாயா தற்காரிய ரஹிதஹான்னு அர்த்தம் பண்ணியிருக்கார் அதாவது மாயையோடு சம்பந்தப்படாதது அதனால்தான் மாயா காரியத்தோடும் சம்பந்தப்படாததாக இருக்கு ஆகையால மாயையுடைய காரியமான ஜகத்தோடு சம்பந்தப்படாம இருக்குங்கிறது நிர்விகாரா எந்த விகாரமும் இல்லாதது சுத்தாங்கிறதுக்கு நிர்மலமா இருக்கு சர்வ பிரத்யக் பூதான்னு சொல்லியிருக்கார் எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் ஆத்மாவாக இருந்திருக்கார் இப்படி இருக்கக்கூடிய அந்த வஸ்துவத்தான் நித்தியம்னு சொல்றது சைவ நித்யா அதனுடைய உண்மையான ஸ்வரூபம் என்னன்னா சின் மாத்திரா சைதன்யமே தான் அதனுடைய ஸ்வரூபம் சாட்சி சர்வச சர்வதா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார் சாட்சினா எல்லாரையும் பார்த்து திரஷ்டா நேரடியா பார்த்துட்டு இருக்கிறவர் எப்போதும் பார்த்துட்டு இருக்கிறவர் அனித்யதா ஜடஸ்யைவ ந சித்ரூபஸ்ய வஸ்துனஹா ஜடம் இருக்கே ஜடமான வஸ்து அதுதான் அனித்யமாகும் சித்ரூபமான வஸ்து இருக்கே அதுக்கு அனித்யத்துவம் கிடையாது ஏன் ஜடத்தை அனித்யம்னு நம்ம பார்க்கிறோம் நமக்கு முன்னாடியே ஜடம் ஜடம் வந்து அதுவே பிறந்து அது கொஞ்ச நாள் இருந்து அப்படியே காணாம போயிடுறது அழிஞ்சு போறத பார்க்கிறோம் அதனால ஜடம் தான் அனித்யம் அந்த மாதிரி சைத்தன்யம் அனித்யம்ங்கிறது நாங்க பார்த்தது இல்லைங்க அனித்யதா சித கைச்சித்து நதிருஷ்டா கலு சுவிரதாக சித்ரூபமான வஸ்து அனித்யமாக அதாவது அழிஞ்சு போறது அப்படிங்கறத யாருமே பார்த்ததில்லை இதுவரையும் பார்த்ததில்லை அப்போ ஒரு சந்தேகம் வரும் ஞானம் கூட வந்து அழியறது போல இருக்கேன் எப்படின்னா இப்ப நான் பார்த்தேன் அங்க எடுத்தாப்புல கடன் தெரியுது நான் அண்ணன் திரும்பிட்டேன் கடன் தெரியல அப்ப கடன் தெரிஞ்சது அந்த கட ஞானம் வந்தது வேற ஒரு ஞானம் வரும்போது அது போயிடுது அப்ப வந்த கட ஞானம் இருக்கே அது உற்பத்தியானது ஏன்னா அதுக்கு முன்னாடி கிடையாது இப்ப வந்தது அப்புறம் நான் திரும்பி வேற பக்கம் பார்க்கும்போது அது அழிஞ்சும் போயிடுத்து அப்படிங்கறத ஒத்துந்தாகணுமேனு ஒரு சங்கை வரும் அப்போ அந்த சங்கை வந்தா நமக்கு என்ன கஷ்டம்னு கேட்டா சைத்தன்யத்தை கூட நித்தியம்னு சொல்ல முடியாது சைத்தன்யம்ங்கிறது என்னதுன்னு கேட்டா ஞானம்னு சொல்லணும் ஞானஸ்வரூபம் ஆத்மா அந்த ஞானம் ஆனா அனித்தியமா இருக்குன்னு தெரியுதே அதுக்கு சொல்றார் இல்லே கடாதி பிரத்யாபி நானித்யத்துவம் விசாரதா இந்த கட ஜானம் வந்தது கொஞ்ச நேரத்தில் அழிஞ்சு கொடுத்து அப்படின்னு நாம சொல்ற விஷயம் விசாரிக்காம சொல்ற விஷயமா அத விசாரம் பண்ணி பார்த்தா அங்க கூட சைத்தன்யத்துக்கு விநாசம் இல்லைங்கிறத கண்டுபிடிக்கலாங்கிற கடாதி பிரத்யாபி ந அனித்யத்துவம் விசாரதா விசாரம் பண்ணி பார்த்தா தெரியும் எப்படி எப்படி விசாரம் பண்றது சித்தவருத்தி நிமித்தாகி பிரதீதி பிரத்யஸ்யது இந்த கட்டாதி பிரத்யம் இருக்கே அது எப்படி வருது அப்படின்னு கேட்டா சித்தம்னா அந்தஸ்கரணம் அந்தஸ்கரணத்திலே ஒரு பரிணாம விசேஷம் ஏற்படுறது அதுக்கு விருத்தின்னு பேரு அந்த விருத்தியால தான் கட்டம் தெரிகிறது அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டா எப்போ அந்த பிரமாணங்கிறது வேலை செஞ்சு அந்தஸ்கரணத்திலே கடாகாரமாக விருத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு பரிணாமத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறதோ
அப்ப அந்த பரிணாமமானது நமக்கு சைதன்ய வியாப்தமாக இருக்கிறதுனாலே அந்த சைதன்யமும் அந்த பரிணாமமான விருத்தியும் ஒன்னா தெரிஞ்சு போடுது. ஒன்னா தெரிஞ்சு கொடுத்தனா அப்ப என்ன ஆறுது, அந்த விருத்தி அழியும் போது விருத்தியுடைய அனித்தியத்துவமானது இப்ப சைதன்யத்துல தெரிஞ்சு ஆரோபிதமாயிடும். அதாவது விருத்தியில இருக்கக்கூடிய அனித்தியத்துவம் சைதன்யத்திலே ஆரோபிக்கப்படுகிறது. இதனாலே அங்க ரெண்டு இருக்குங்கிற விஷயம் தெரியல நமக்கு. விருத்தி வேறு சைதன்யம் வேறு அப்படிங்கறது தெரியாததுனாலே ரெண்டையும் ஒன்னாக பார்க்கறதுனாலே விருத்தியில உள்ள அனித்தியத்துவமானது சைதன்யத்துல ஆரோபிக்கப்பட்டு அத்தியாசம் செய்யப்பட்டு தெரியறதுனாலே அது அழிஞ்சு போன மாதிரி தெரிகிறது. வாஸ்தவத்துல அந்த விருத்தி தான் போச்சு. நான் கட்டத்தை பார்த்துட்டு அந்த பக்கம் திரும்பினேன் அப்படின்னு சொன்னா கட்டத்தை பாக்குற பரியந்தம் கட்டாக்கார விருத்தி அந்தஸ்கரணத்துல இருந்தது. வேற இடத்துக்கு போன உடனே வேற விருத்தி வந்துருக்கு. வேற விருத்தி வந்த உடனே அந்த விருத்தி போச்சு. எது போச்சுன்னா விருத்தி தான் போச்சு, சைதன்யம் போகல. விருத்தி போனத்தை வச்சுனாலே நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா சைதன்யமே போயிடுச்சு. அப்ப இப்படி பாக்குறச்சே அந்த கட்டாத்தியாக்கார ஞானம் இருக்கு, அந்த ஞானத்திலையும் விருத்தி சைதன்யம்னு ரெண்டு அம்சம் இருக்கு. அதுல விருத்தி அம்சத்துக்கு அனித்தியத்துவம் இருக்கலாம், ஆனா சைதன்ய அம்சத்துக்கு அனித்தியத்துவம் கிடையாது, அங்கேயும் கிடையாது அப்படிங்கறது விசாரம் பண்ணா நாம புரிஞ்சுக்கலாம். பிரத்யேது சிதாகாரா விருத்தியாகாரஸ்ய சூரதாக. அந்த பிரத்யம் கடப்பிரத்யம் கடஜானம் கடஜானம் சொல்றதுல ரெண்டு ஆகாரம் இருக்குள்ள இருக்கு, ரெண்டு அம்சம் இருக்கா. சைதன்யங்கிறது ஒரு அம்சம், சிதாகாரா விருத்தின்னு இன்னொரு அம்சம். விருத்தியாகாரா ஹே சுப்ரதாகனு அந்த பிராமணால சம்போதனம் பண்ற. வித்யதே மோகமாகாத்மியாத் ஏகாக்கார அவபாசனம். இப்படி ஒண்ணு ரெண்டா தெரியலையேன்னு கேட்டா அது ரெண்டு இருக்கு ஆனா ஒன்னா தெரியும். ஏகாக்கார அவபாசனம் வித்யதே, அது ரெண்டும் சேர்ந்து ஒன்னா தெரியுது. ஏன் அப்படி தெரியுதுன்னு கேட்டா மோகமாகாத்மியாத், அந்த அஜ்ஞானம் வந்து நமக்கு அப்பேற்பட்ட ஒரு அத்தியாசத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதனால அது ரெண்டுமே தெரியல ஒன்னா தெரியுது. அதுல பாவாம்சா கரணாம்சு வித்யதே பிரத்யேபிச்ச. இந்த பிரத்யம்னு ஒரு சப்தம் சொல்றோமே, அந்த பிரத்யத்துல கூட ரெண்டு அம்சம் இருக்காங்க. ரெண்டு அம்சம்னு சொன்னா இங்க பிரத்யத்துல ரெண்டு அம்சம் முன்னாடி சொல்லியாச்சு. அந்த பிரத்யங்கிற சப்தம் ரெண்டையுமே சொல்லும். எப்படின்னு கேட்டா அதுக்கு ரெண்டு தினசா விற்பத்தி சொல்லலாம். ஒரு விற்பத்தி என்னன்னா பாவாம்சா, இன்னொன்னு கரணாம்சா. பிரதீயத்தே அனேனேதி பிரத்யகா அப்படின்னு கரணம் விற்பத்தி பண்ணினோமானால் கடப்பிரதீதிக்கு எது காரணமோ அதுன்னு அர்த்தம் கிடைக்கும். அதே மாதிரி பிரதீதி பிரத்யகா அப்படின்னு சொன்னோம்னா அந்த கிரியைங்கிற அர்த்தம் கிடைக்கும். இப்ப இந்த ரெண்டு அர்த்தத்தையும் நம்ம பிரத்ய சப்தத்துக்கு வச்சுக்கலாம். இப்போ பிரதீயத்தே அனீன இதி பிரத்யா அப்படின்னு நம்ம சொன்னோமானால் அது என்ன ஆகும்னா இப்ப கரண அம்சம் ஆகும். அதாவது பிரதீதிக்கு சாதாரணமானது, பிரதீதிங்கிறது என்ன, கரணாம்சம்னா விருத்தின்னு வச்சுக்கோங்களேன். விருத்தி விருத்தி அம்சம் இருக்கே அது வரத்தினாலே அந்த சைத்தன்யங்கிறது கடத்தை பிரகாசப்படுத்துறது. விருத்தி வந்து ஜடம் வாஸ்தவத்துல, அந்த விருத்தியால கடம் பிரகாசிக்கிறதுன்னு சொல்லக்கூடாது. விருத்தி என்ன பண்ணியது, அது சைத்தன்யத்தோட சிதாபாசத்தோடு சேர்ந்திருக்கு. விருத்தியில விழக்கூடிய சிதாபாசமானது அந்த விஷயத்தை பிரகாசப்படுத்துறது. அப்ப விஷய பிரகாசம்ங்கிறது அந்த சைத்தன்யம் தான். ஆனா அந்த வெறும் சைத்தன்யம் போராது, அதுக்கு கூட விருத்தி இருக்கணும். அப்ப இந்த விருத்திங்கிறது என்ன பண்றது, அந்த சைத்தன்யத்தை கடப்பிரகாசமாக ஆக்குறது. விருத்தி இருக்கிறதுனால தான் சைத்தன்யம் கடத்தை பிரகாசப்படுத்துறது. அப்ப என்னாச்சு, விருத்தியை தான் கரணாம்சம்னு சொல்லுவேன், அந்த சைத்தன்யாம்சத்தை பாவாம்சம் அப்படின்னு சொல்லுவேன். ஆக பாவாம்சா கரணாம்சஸ்ய வித்யதே பிரத்யேபிச்ச. பிரதீதி பிரதீத்தின்னு சொல்றோமே, இதுல ரெண்டு அம்சம் இருக்கு. இந்த பாவாம்சத்து சிதாகாரா, இந்த பாவாம்சம்னு சொன்னோமே அது சைத்தன்யமே தான். விருத்தியம்சா கரணாம்சகா, அதுல விருத்தி அந்தஸ்கரண விருத்தி அம்சம் இருக்கே அது வந்து கரணம் அப்படின்னு வச்சுக்கணும். ஏன்னா அது கூட இருந்தா தான் இது கடஜானமாக இது ஆகும். சைதன்யம் அதுல விருத்தியம்ச ஏவ நஷ்டஸ்து ஜடத்வாத் கும்பவஸ்து வசூ.
அதுல விருத்தி அம்சம் சிதம்சம் ரெண்டு கடைசி போச்சா, அதுல இந்த விருத்தி அம்சம் இருக்கு அதுதான் விநாசத்தை அடைகிறது. ஏன்னா அது ஜட வஸ்து, ஜட வஸ்து விநாசத்தை அடையும். கும்பவது, கும்பம் பானை, பானைங்கிறது ஒரு நாள் விஷயம் தீர்மானமா எல்லா பானையுமே ஏதாவது ஒரு நாளைக்கு உடைஞ்சுதான் போகும். ஆகையால அந்த கும்பவஸ்து ஜடமா, அங்க ஜடம் எல்லாமே பாக்குறோம், பானைன்னு இல்லை, ஜடமா என்ன வஸ்து இருக்கோ அது எல்லாமே ஒரு நாள் விநாசத்தை அடையக்கூடிய வஸ்துவா இருக்கு. அதனால விருத்தியம்சம் கூட விநாசி ஜடத்வா கும்பவஸ்து வசு. சிதம்சோ நைவ நஷ்டத்யா அதிருஷ்டத்வா பேனச்சித்து. இன்னொரு அம்சம் சொன்னோமே சிதம்சம், அதுக்கு விநாசம் கிடையாது. நைவ நஷ்டத்யா விநாசம் கிடையவே கிடையாது. ஏன் அப்படி இதுவரையில பார்த்தது இல்லையா? அதிருஷ்டத்வாத்து பேனச்சித்து, யாருமே சிதம்சம் வீணா போச்சு விநாசத்தை அடைஞ்சதுன்னு இதுவரையில் கண்டதே கிடையாது. அத்தாபி ஜப்தி மாத்திரஸ்ய விநாசோ நைவ திருஷ்யதே விருத்தி கிரஸ்தஸ்ய பாவஸ்ய கலு நாச பிரகாசத்தே. ஒரு சந்தேகத்துல கேட்பான், நீங்க சிதம்சத்துக்கு விநாசம் இல்லைங்கிறே, இத்தனை நேரம் கட்டம் கட்டத்தை நான் கட்டத்தை பார்த்துட்டு இருக்கும் போது கட்டம் தெரிஞ்சுட்டே இருந்தது, சிதம்சத்தானதான கட்டம் தெரிகிறது அவருக்கும் சந்தேகம் இல்லை, ஆனா நான் முகத்தை திருப்பிட்டுட்டேன் இப்ப கட்டம் தெரியல வேற என்னமோ தெரிகிறது. இப்ப அந்த சிதம்சமும் காணாம போயிடுத்தோ இல்லையோ, அப்போ விருத்திமிஷம் மாத்திரம் போனதுன்னு ஏன் சொல்றேன், கட்டத்தை பிரகாசப்படுத்தின்ற சிதம்சம் கூட இப்போ இல்லையே, அப்போ அது விநாசம் ஆறதை நம்ம தான் கண்டுபிடிக்கிறோமே நமக்கே தெரியுறதே அப்படின்னு கேட்பான். அதுக்கு சொல்றாரு, இல்லை நீ வந்து விருத்திமிஷத்தை சேர்த்து விருத்தியில இருக்கிற அந்த விநாசித்துவத்தை சிதம்சத்துல ஆரோபம் பண்ணி பேசுற, வெறும் சிதம்சம் நஷ்டமாச்சுங்கிறது எங்கேயாவது பாத்தியான். அத்தாபி ஜப்தி மாத்திரஸ்ய விநாசோ நைவ திருஷ்யதே, வெறும் சைதன்யம் இங்க இருந்தது இப்ப வந்து விநாசத்தை அடைஞ்சு போச்சு அப்படின்னு இதுவரை பார்க்கலன்னு. நீ பாக்குறது எதுனா விருத்தி கிரஸ்தஸ்ய பாவஸ்ய கலு நாசஹா பிரகாசதே, விருத்தியால கிரகிக்கப்பட்ட அந்த சைதன்யாம்சம் இருக்கே அதுக்கு விநாசம் உனக்கு காணப்படுறது. அது ஏன் காணப்படுறதுன்னா அது ஞானத்துடைய விநாசம் இல்லையே, விருத்தியோட விநாசம் வரதுனாலே விசேஷனம் போனதுனால விசேஷத்துல அதை சொல்றது அப்படி வழக்கம் உண்டு. சிக்ஷி நஷ்டகா அப்படின்னு சொல்லுவான், உரிமைக்காரன் விநாசத்தை அடைந்தான் இப்போது இல்லை அப்படின்னு அர்த்தம். உரிமைக்காரன் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த ஆள் இருக்காங்க, எந்த ஆள் ஏற்கனவே குடும்பம் வச்சுட்டு இருந்தானோ அவன் குடும்பம் எடுத்துட்டான். இப்ப சிஷி நஷ்டகா அப்படின்னு சொன்னா சிஷா மாத்திரம்தான் அங்கே நஷ்டமாயிருக்கு, சிஷி அந்த ஆள் இருக்கான். அப்ப என்ன பண்றது, ஒரு நியாயம் சொல்லுவா, சவிசேஷனேஹி விதி பிரதிஷேதவு சதி விசேஷே பாதே விசேஷனம் உபசங்கிராமத. சிஷி சிஷைங்கிற விசேஷணத்தோடு கூடினவன் அப்படின்னு அர்த்தம். நஷ்டகான்னு சொல்லும் போது அவன் விநாசத்தை அடைந்தான் அப்படிங்கறத இது விதிக்கிறது. இந்த விதேயமான விநாசம் அந்த சிக்ஷியில வர முடியாது, ஏன்னா அந்த ஆள் இருக்கான் உயிரோடு இருக்கான். அப்ப என்ன பண்ணணும், அவனுடைய சிகாங்கிற விசேஷணத்துல போய் சேரும். இது விசேஷணத்துலதான் அந்த நாசம் வந்தது தெரியுது இந்த வாக்கியத்திலேருந்து. அப்படி பார்க்கறக்கேன், விசேஷணத்துக்கு விநாசம் வந்தால் அதோட சேர்த்து அந்த விசேஷத்தை வினஷ்டம்னு லோகத்துல விவகாரம் பண்றது. அதப்போல விருத்திக்கு விநாசம் வரத்தினாலே விருத்தியோடு சேர்ந்து தெரிஞ்ச சைதன்ய பிரகாசமும் விநாசத்தை அடைஞ்சதாக நாம விவகாரம் பண்றோம். ஆனா வாஸ்துவம் அப்படி இல்லை. அதோ நாச பிரதீதிஸ்து பரமஹா பாவாம்ச கத்தியது, அந்த சைதன்யாம்சம் கூட விநாசத்தை அடைஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு பிரதீதி இருக்கே அது வெறும் பிரமைனுட்ட. பாவாம்ச விநாச பிரதீதிஸ்து பரமஹா சித்தவத்தௌ அபிவியம் சிதாக்காரம் விமோகிதாக ஜாத்தமிதி அபிமன்யந்தே ந வித்வாம்ச கதாச்சன. அந்த சித்தவருத்தி பிறக்கும்போது அதுல அந்த சைத்தன்யம் சிதாக்காரம் பாசிக்கிறதுனாலே மூகர்கள் வந்து சித்தவருத்தியோட சேர்ந்து சைத்தன்யமும் உண்டானதாக நினைச்சுக்கிறா, ஆனா வித்வான்கள் அப்படி நினைக்க மாட்டா. அவளுக்கு விவேச்சன சக்தி இருக்கு, அவ வந்து சித்தவருத்தி அங்க பிறந்திருக்கே தவிர சைதன்யம் அங்க எப்பவும் இருக்கக்கூடியது பிரதிபலிக்கிறது, அது அது ஒன்றும் உண்டாகலேன்னு சொல்லுவார். அதே மாதிரி விருத்தி நாசேன விருத்திஷ்டம் சிதாகாரம் முனீஸ்வராக அனபிவியக்திதா அஜ்ஞானாத் நஷ்டமேவேதி மன்வதே. அதே மாதிரி
விவேசன சக்தி இல்லாதவா விசாரம் பண்ணாதவா என்ன பண்றானா விருத்தி விநாசத்தை அடையும் போது விருத்தியில பிரதிபலிச்ச அந்த சைத்தன்ய ஸ்வரூபத்தை அந்த சமயத்துல அது அபிவியக்தி இல்லாம போயிடுறதோ இல்லையோ விருத்தி தான் சைத்தன்யத்தையும் அபிவியக்தியை பண்றது அந்த விருத்தி விநாசத்தை அடைஞ்ச உடனே சைத்தன்ய அபிவியக்தி நின்று போடுது அந்த சமயத்துல சரி சைத்தன்யத்தை காணலையே அப்படிங்கறதுனாலே ஓ அதுவும் போயிடுச்சு அதுவும் விநாசத்தை அடைஞ்சு போச்சு அப்படின்னு இவன் நினைக்கிறான் எப்படி இருக்குன்னு கேட்டா ஒரு இருட்டுல நிறைய பானை இத்தியாதி வஸ்துக்கள் எல்லாம் இருக்கு ஒன்னும் தெரியல ஆனா இருட்டுல இருந்தா கண்ணுக்கு தெரியாதோ இல்லையோ இருக்கு ஆனா கண்ணுக்கு தெரியல அது தெரியாது இருக்குங்கிறதே ஒருத்தனுக்கு தெரியாது அப்படி இருக்கிறச்சு இந்த வீரனு ஒரு மின்னல் வந்தது மேகத்துல அந்த மின்னனுடைய பிரகாசம் ஒரு கணம் அங்க இருக்கிற வஸ்து மேல பட்டுது அப்ப அந்த வஸ்து எத்தனை நேரத்துக்கு தெரியும் ஒரே ஒரு கணக்கு தான் தெரியும் எத்தனை நேரம் அந்த மின்னலுடைய பிரகாசம் இருக்குமோ அந்த கணத்துல அந்த வஸ்து தெரியும் அப்புறம் காணாம போயிடும் இப்ப நாம வந்து எதை நஷ்டம்னு சொல்லணும் காணாம போச்சுன்னு சொன்னா மின்னல் அது மேல அடிச்சுது அது காணாம போயிடுச்சுன்னு சொல்றதா இல்ல மின்னல் அடிக்கும் போது தெரிஞ்சதே அந்த வஸ்து ஒரு கணம் தெரிஞ்சுட்டு அப்புறம் காணாம போனதால அதுவே விநாசத்தை அடைஞ்சிடுச்சுன்னு சொல்றதா அப்படின்னு கேட்டா நமக்கு விசாரம் பண்ணி பார்த்தோம்னா வஸ்து ஒன்னும் நாசமாகலே பானை எல்லாம் இன்னும் கூட அங்கதான் இருக்கு ஆனா அது மேலப்பட்ட அந்த மின்னல் பிரகாசம் இருக்கு அது வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றோம் ஆனா விசாரம் பண்ணலைன்னா என்ன ஆகும் மின்னலும் அது ஒரு கணக்கு தான் தெரிஞ்சுது அந்த பிரகாசமும் ஒரு கணக்கு இருந்தது அப்புறம் விநாசத்தை அடைஞ்சு போச்சு அந்த பிரகாசம் உள்ள காலத்துல மாத்திரம்தான் அந்த கட்டம் தெரிஞ்சுது அப்புறம் காணும் அப்படின்னா அந்த கட்டமும் விநாசத்தை அடைஞ்சிருச்சு அப்படின்னு விசாரம் பண்ணாதவனுக்கு தோணும் ஏன் அபிவியக்தி இல்லை அந்த மின்னல் வர காலத்துலதான் கட்டத்துக்கு அபிவியக்தி அபிவியக்தினா தெரியறதுன்னு அந்த சமயத்துலதான் அது பிரகாசிக்கிறது அப்பதான் அது தெரியுது அப்புறம் தெரியலன்னா இல்லைன்னு விடுவான் அதனால அனபிவியக்திதா அஜ்ஞானாத்து நஷ்டமேவேதி மண்ணுவத்தே அப்படியாக நினைச்சு விடுறான் ஜனங்கள் பார்த்தோம் அப்படி இல்லை அதைத்தன்ய மாத்திரத்திய நாஸ்தி அனித்தியத்துவம் ஆஸ்திகாக அதனால ஆஸ்திகர்களே இந்த சித்த சைத்தன்ய மாத்திரம் இருக்கே அந்த சைத்தன்யத்துக்கு அனித்தியத்துவம் கிடையாது ஜாத அஜாத அர்த்த ஜாத்திய யா சாட்சி பாசதே ஸ்வயம் தயவ சாட்சாத் சின்மாத்திர ஸ்வபாவாத்மா நசாபரஹா ஜாத அஜாத அர்த்தத்திய சாட்சி ஒரு விஷயம் நமக்கு புரியுறது அந்த விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்றோம் எப்படி தெரிஞ்சது உனக்கு தெரியும்னு தெரிஞ்சிருந்தாதான் சொல்ல முடியும் கடத்தை கண்ணால பார்த்தேன் கடம் எப்படி தெரியுறதுன்னு கேட்டா கட கண்ணால தெரியுறது அப்படின்னு சொல்லலாம் ஆனா கடம் எனக்கு தெரிஞ்சிருக்கு தெரியறதுங்கிறது எப்படி தெரியுறது அப்படின்னு கேட்டா அதுக்குதான் சாட்சின்னு சொல்றோம் சாட்சியாக தெரியுது அப்ப ஞாதசிய அர்த்தசிய சாட்சி எனக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு கேட்டா உனக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு கேட்டா அவன் பதில் சொல்லணும் தெரியும்னு சொல்லணும் இல்ல தெரியாதுன்னு சொல்லணும் ரெண்டுல ஒண்ணு சொல்லணும் அப்ப அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு தனக்கு அப்படிங்கறத சொல்லணுமானாலும் அதை தெரிஞ்சுட்டு சொல்லணும் தனக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லணுமானாலும் அதை தெரிஞ்சுன்னு சொல்லணும் அப்ப ஞாதார்த்தத்தையும் தெரிஞ்சுக்கணும் அஜாதார்த்தத்தையும் தெரிஞ்சுக்கணும் எப்படி தெரிஞ்சுக்கிறது எதை வச்சு தெரிஞ்சுக்கிறான் கடத்தை பாக்கிறதுக்கு சக்ஷுரேந்திரியம் சாதனம் பிரகாசம் இதெல்லாம் சாதனம் ஆனா கடன் தெரியறது தனக்கு தெரியறதுக்கு காரணம் அதெல்லாம் இல்லை அது சக்ஷுரேந்திரியம் அங்க வேலை பண்ணாது அப்ப தெரிஞ்சதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாட்சி தான் பார்த்து சொல்லணும் அதே மாதிரி தெரியாதுன்னு டக்குன்னு சொல்லிவிடுறான் விஷயம் தெரியாததா இருந்தா நான் கொஞ்சம் பார்த்து சொல்றேன் தெரியுமா தெரியாதான அப்படின்னு சொல்றது இல்லை உடனே தெரியவே தெரியாது இந்த விஷயம் அப்படின்னு டக்குன்னு நிச்சயமா சொல்ல முடியாது அது எப்படி தெரியறதுன்னு கேட்டாக்கா அங்கேயும் சாட்சி தான் பார்த்து சொல்றதுன்னு சொல்லணும் அப்ப என்னாச்சு ஞாபக அர்த்தசிய அஜாதசிய அர்த்தசிய இது எல்லாத்துக்கும் சர்வசிய சாட்சி சாட்சின்னு ஒண்ணு அது ரெண்டையும் பிரகாசப்படுத்தின் இருக்கே பாசத்தே ஸ்வயம் அந்த சாட்சி எப்படி தெரியுதுன்னு கேட்டா சாட்சி வந்து இதை ரெண்டையும் பிரகாசப்படுத்துறது ஞாதார்த்தம் அஜாதார்த்தம் சாட்சியை எது பிரகாசப்படுத்துறதுன்னா ஸ்வயம் பாசத்தை அதுக்கு வேற இன்னொன்று பிரகாசம் வேண்டாம் அப்பேற்பட்ட அந்த சாட்சி இருக்கே தைவ சாட்சா சின்மாத்திர ஸ்வபாவாத்மா நஜாபரஹா அந்த சாட்சி தான் வெறும் சைத்தன்ய மாத்திரம் சுத்த சைத்தன்ய மாத்திரம் அப்படின்னு சொல்லப்பட
கூடிய அந்த சுவாவம் அந்த ஸ்வரூபம் அந்த சாட்சி தான், அந்த சாட்சி தான் அந்த சுரூபமே தவிர நச்ச அபரஹா வேற எதுவுமே சைதன்ய சுரூபம் கிடையாது. தத்ய ஜன்ம விநாசவுது நவிந்தேதே விசாரதா. இந்த சாட்சிக்கு ஜென்ம விநாசம் உண்டா, ஜென்ம மரணங்கள்லாம் உண்டான்னு கேட்டா இல்லே நவிந்தேதே, எது விசாரம் பண்ணா தெரியும். ஜன்மகாலே து சாட்சித்வா ஜென்மனோ ஜனி ரத்யன விநாசே சாட்சினோ நாசா ததா நைவ பவிஷ்யதி. எப்படி அவ்வளவு தீர்மானமா சொல்றது சாட்சிக்கு ஜனனமும் மரணமும் கிடையாது அப்படின்னு எதை வச்சு சொல்றது, எப்படி கண்டுபிடிக்கிறது? இருக்கிற சமயத்துல சாட்சி காமிச்சு கொடுக்கறதுங்கிறதுக்காக அதுக்கு ஜென்மாவும் இல்லை மரணமும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பதில் சொல்றார், சரி வச்சுட்டு பார்ப்போம், சரியா இருந்ததுன்னா வச்சுப்போம், சாட்சிக்கும் ஜனன மரணம் உண்டுன்னு. ஆனா யுக்திக்கு அது சரிபட்டு வரலைன்னு சொன்னா அதுக்கு ஜென்மா இல்லே மரணம் இல்லேன்னு தான் சொல்லணும். பல இடத்துல நித்தியமான வஸ்துவை நாம வந்து அனுமானத்தால சாதிக்கும் போது ஒரு யுக்தியை சேர்ந்துட்டான் அதனுடைய நித்தியத்துவம் சாதிக்க. இந்த பரமாணுவெல்லாம் நித்தியம்னு சொல்றான் தார்க்கிகன், அது யாரு கண்டா அது நித்தியம்னு அப்படின்னு கேட்டா அதுக்கு யுக்தியை வச்சு சொல்றான். இந்த பாரு, இந்த பரமாணுவாலதான் ஜனுகாதி கிரமேண இவ்வளவு பெரிய ஜெகத்து உண்டாகணும். ஆக இந்த பரமாணுவும் உண்டாகணும்னு சொன்னா அதுக்கும் அவயவங்கள்லாம் கல்பனை பண்ணிட்டு அந்த அவயவம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா அது எப்படி வந்ததுன்னா அதுக்கு காரணங்கள்லாம் சொல்லிட்டு போனா நம்மளால சொல்லி முடியாது. அதனால எங்கேயோ போய் நிறுத்தணும், பரமாணுவில் போய் நிறுத்தி நடுவோம், அதுக்கு மேல கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பரமாணுவை நிற்பீங்க. இல்லாட்டா பரமாணுவுக்கு காரணம் என்னன்னு ஆரம்பிச்சான்னா அப்புறம் பதில் சொல்லி மாறாது, அதனால நிற்பீங்கிறான். அதே மாதிரி அனுமானத்தாலே சர்வ ஜெகத்துக்கும் காரணமாக ஒரு ஈஸ்வரன் சர்வஜகத் கர்த்தாவாக அனுமானம் செய்யறான். அப்போ ஒரு கேள்வி யாரான்னு கேட்டான்னு வச்சுங்க, சர்வஜகத்தையும் அவர் பண்ணார், அவரை யாரு பண்ணினார், அந்த பரமாத்மாவை யாரு உற்பத்தி பண்ணார், அவருடைய அவரை உண்டாக்கினது யாரு அப்படின்னு கேட்டானா அதுக்கு தார்க்கிகன் சொல்ற பதில் என்ன தெரியுமா, சர்வஜகத்துக்கும் காரணமா இருக்கிறவருக்கு இன்னொருத்தருக்கு இன்னொரு காரணம் கிடையாது. அவருக்கே இன்னொரு காரணம்னு சொன்னா இவர் இந்த ஜெகத்துக்குள்ள சேர்ந்து விடுவார் உற்பத்தி ஆகக்கூடிய ஜெகத்துல, அப்ப சர்வ ஜெகத்துக்கும் காரணமா அவர் இருக்க முடியாது அப்படின்னு யுக்தியை சொல்லி, ஆகையால சர்வ காரியத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய ஒரு ஈஸ்வரன் அவர் ஒரு காரியமாக இருக்க முடியாது, அவர் அவருக்கு இன்னொரு காரணம் இருக்க முடியாது அப்படின்னு யுக்தியால சொல்லித்தான் நித்தியத்துவத்தை சொல்லும்படியாக இருக்கு. இப்ப அந்த விதத்துல பாக்குறதே நமக்கு இது எல்லாத்தையும் தெரிவிக்கக்கூடிய இந்த சாட்சி இருக்கு, அதுவும் நித்தியம்ங்கிறத யுக்தியை கொண்டு அதாவது விசாரம் பண்ணி பார்த்தோம்னா கண்டுபிடிக்க முடியும். எப்படி விசாரம் பண்றதுன்னு பார்ப்போம். இந்த நீ சொல்ற மாதிரி ஒரு நிமிஷம் வச்சுட்டு பார்ப்போம், சரியா வருதான்னு இந்த சாட்சிக்கு உற்பத்தி உண்டுன்னு வச்சு விடுவோம். அப்படின்னா அந்த உற்பத்தி உண்டுங்கிறத யாரு பாப்பா, அது யாருக்கு தெரியுது உற்பத்தி? ஜன்மகாலேது சாட்சித்வா ஜன்மனோ ஜனிஹி அஸ்யனா, ஜன்மன சாட்சித்வா. ஒரு வஸ்து உண்டாகிறது அப்படின்னு நம்ம வந்து எதை வச்சு சொல்றோம்னா நமக்கு தெரியுது அது உண்டாகிறது, தெரியுது அதுக்கு சாட்சியா நம்ம தான் இருக்கோம், நம்ம தான் பார்த்தோம், பார்த்ததுனால சரி அது உண்டாகிறது அப்படின்னு சொல்ல முடியுது. இப்ப பாருங்க, எந்த வஸ்துவை நாம வந்து பார்க்கிறோமோ அந்த வஸ்துவனுடைய உற்பத்தியையும் சேர்த்து பார்க்கறதுனாலே நாம சொல்ல முடியும் அந்த வஸ்துக்கு உற்பத்தி உண்டு அப்படின்னு. ஆனா பார்த்த என்னுடைய உற்பத்திய ஆறு பாப்பா, இந்த சாட்சிக்கு உற்பத்தி உண்டு அப்படின்னு சொல்லிட்டாக்க அந்த உற்பத்தி உண்டுங்கிறத யாரு பார்த்து சொல்லணும், சொல்றதுக்கு ஆள் இல்லை. அதனால சாட்சியுடைய உற்பத்திய சாட்சியால பார்க்க முடியாது. அதனால சாட்சியால பார்க்கலாம், வேற யாரும் பார்க்கறதுக்கு மனுஷன் இல்லை, ஏன்னா சாட்சி தான் சைதன்யம், கட்டாதிகள் தான் பார்த்துட்டு இல்லாது இந்த மாதிரி சாட்சி உண்டானது அப்படின்னு உண்டாயிருக்குங்கிறத அது காமிக்க முடியாது. அதனால சாட்சி தான் பார்க்கணும், பார்த்தா அதுதான் சொல்லணும், அது ஒண்ணும் சொல்லல. அதனால அஸ்ய ஜனிஹி நான், ஜென்மா கிடையாது சாட்சிக்கு. சரி, சாட்சிக்கு விநாசம் உண்டுங்கிறத சாட்சி பார்த்து சொல்லட்டுமே, என்ன எப்ப விநாசம் ஆகுமோ அப்ப சாட்சி இருக்க முடியாது இல்லையா, அதுக்கு சாட்சி இருந்தா விநாசம் ஆகலையே. விநாசம்னு சொன்னா அந்த சாட்சி இருக்கக்கூடாது, கட்டம் விநாசத்தை அடைஞ்சு கொடுத்து ஆனாலும் கட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி விநாசம் அடைஞ்சதுன்னு ஒத்துக்க முடியும்,
ஆனால் இந்த சாட்சிக்கு விநாசம்னு சொன்னா அந்த சமயத்துல சாட்சி இருக்கக்கூடாது. இருந்தா விநாசம் வரலைன்னு அர்த்தம் ஆயிடும். வேற ஏதோ விநாசத்தை அடைஞ்சிருக்கு, சாட்சி அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையால இப்ப என்ன பண்ணணும், விநாச காலத்துல ஒரு சமயம் சாட்சிக்கு விநாசம் ஆகும் இன்னும் இருந்தால் இந்த சாட்சி அந்த விநாசத்தை நமக்கு பார்த்து கொடுக்காது, விநாசம் ஆனதை தெரிவிக்காது. ஏன்னா அதுவே இருக்க முடியாது. இப்போ அப்போ அதுவே இல்லைன்னு சொன்னா அந்த விநாசத்தை பார்த்துதானே இருக்குன்னு சொல்லணும். விநாசம் வந்திருக்குங்கிறத யாரு பாக்குறது? அந்த விநாசத்தை பாக்குறதுக்கே யாரும் இல்லைன்னு சொன்னா அந்த வஸ்துவை நம்ம எப்படி நம்புறது? ஆகையாலே சாட்சிக்கு விநாசம் சொல்றதும் தப்பா இருக்கு, உற்பத்தி சொல்றதும் தப்பா இருக்கு. அதனால இது ரெண்டும் இல்லைன்னு சொல்லுங்க. விநாசே சாட்சினோ நாசா ததா நைவ பவிஷ்யதி. சத்தா காலே து சத்வாச்ச விநாச சுதராம் நகி. சாட்சி இருக்கும் போதே தன்னுடைய விநாசத்தை பார்த்து சொல்லட்டுமே, இத்தனாம் தேதி எனக்கு விநாசம் வந்துடும் அப்படின்னு சொன்னா இருக்கும் போது அதுக்கு விநாசம் வராது. அது எப்படி இருக்கும் போது விநாசத்தை பார்த்து சொல்லும்? சரி, ஜன்மநாச பிரதீதிஸ்து நாந்தரேணைவ சாட்சிணம். அப்ப என்ன பண்ணணும்னா சாட்சியை விட்டுடணும், சாட்சியை விடணும். சாட்சி இல்லை அதை தவிர்த்து பாக்கிக்கு தான் எல்லாத்துக்கும் ஜென்மா நாசம் வருது. அதை சாட்சி பார்த்து சொல்றது, சாட்சியுடைய ஜென்மநாசத்தை சொல்றதுக்கு பார்த்து சொல்றதுக்கு வேற சாட்சி கிடையாது. ஜென்மநாசவும் முனிச்சிரேஷ்டாக ஸ்வத ஏவ நதிபியதா. ஜென்மாவும் நாசமும் இருந்தா தானா தெரியட்டும், தானா தெரியக்கிறீங்கன்னு அது சொப்பிரகாசமாது. ஒரு வஸ்து உண்டாகிறது அது விநாசத்தை அடையிறதுங்கிறது தானா தெரியாது, அது சொப்பிரகாச வஸ்து இல்லை ஆத்மா மாதிரி. அதனாலே அது அது சாட்சி பார்த்து சொல்லணும், இந்த வஸ்து உண்டாயிருக்கு, இந்த வஸ்துக்கு விநாசம் வந்ததுங்கிறது சாட்சி தான் அதை பார்க்கணும். அதுவே இல்லைன்னு அப்புறம் என்ன பண்றது? ஜென்மநாசவும் முனிஷிரேஷ்டாக ஸ்வத ஏவ நசித்தியதா திருஷ்யத்வேன ஜடத்வாச்ச கட புத்தியாதி வஸ்துவது. ஆமா, திருஷ்யம் திருஷ்யத்வாத்னு ஏற்றுக்கிட்ட அது தானா தெரியாது. ஏன்னா திருஷ்யமாக இருக்கிறதுனாலே, ஜடமாக இருக்கிறதுனாலே திருஷ்டாந்தம் கட குட்டியாதி வஸ்துவது. கட்டம் குட்டியம், கட்டம்னா பானை, குட்டினா ஷவர். இந்த ஷவர் இருக்கே, இந்த ஷவர்லாம் தானாவே வா தெரியுது இல்லை. அதனால அதனுடைய உற்பத்தியோ விநாசத்தையும் விநாசமும் தானாவே தெரியுங்கிறது இல்லை. ஜடமா இருக்கிறதுனாலே, திருஷ்யமா இருக்கிறதுனாலே சாட்சி ரூபேணச்ச அந்நேன ஜென்மநாசவு நசித்தியதா. இல்ல சாட்சினோ ஜென்மநாசவுத்து நச்ச அந்நேனைவ சித்தியதா. அப்போ சொன்னா அந்த ஜடமான வஸ்து உண்டாகிறதையும் விநாசத்தை அடையிறதையும் நம்ம சாட்சி பார்த்து சொல்லட்டோம். இந்த சாட்சி உண்டாகிறதையும் விநாசத்தை அடையிறதையும் வேற ஒரு சாட்சி பார்த்து சொல்லட்டுமே அப்படி இது கேட்டான். அதுக்கு சொன்னார், அதுவும் முடியாது. சாட்சினோ ஜென்மநாசவுத்து நச்ச அந்நேனைவ சித்தியதா. ஏன்னா சாட்சி ரூபேனக்க அந்நியனை ஜென்மநாசமும் நசித்தியதா. அதுவும் ஒரு சாட்சி தானே. இந்த சாட்சியுடைய ஜென்மநாசத்தை பார்க்கறதுக்கு நீ எதை கொண்டு வருவே? இன்னொரு சாட்சியை தானே கொண்டு வர வேண்டியிருக்கும். ஜடத்தமா ஜடமான கட்டாரியை கொண்டு வந்து காமிக்க முடியாதே. அதனாலே அது ஒரு சாட்சியா இருந்ததுன்னு சொன்னா இது சாட்சி இல்லைன்னு முன்னாடி சொன்ன சாட்சிங்கிறது ஒன்னே ஒண்ணுதான். எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய சாட்சி ஒன்னாக இருக்கணுமே தவிர சாட்சிக்கு சாட்சி அப்படின்னு இன்னொரு சாட்சியை கொண்டு வர முடியல. சாட்சி ரூபத்தையும் பார்க்கக்கூடிய அந்த சாட்சிக்கு இன்னொன்னு கிடையாது, அத்வித்தீயமா இருக்கு. அதுக்கு இன்னொரு சாட்சி கிடையாது, அது வந்து இதை பார்த்து சொல்றது செப்பக்கு இல்லை. சாட்சியாக்காரேன சைகத்வா சாட்சி பேதோ நசித்தியதி. இந்த சாட்சி வேற, அந்த சாட்சி வேற, இந்த சாட்சிக்கு அந்த சாட்சி அப்படின்னா சொல்றதுக்கு சாட்சியாக்காரேன ஏகமா இருக்கிறதுனாலே பேதமே சித்தமாகாது, சாட்சி பேதம் சித்திக்காது. சாட்சிய ரூபேண பேதஸ்து சாட்சிய செய்வன சாட்சினா. அப்ப சொன்னா இது யாரு? இது கடத்தை பார்த்த சாட்சி. அது யாரு? அது படத்தை பார்த்த சாட்சி. தெரியல, இதே வித்தியாசம் தெரியுறதே. கடத்தை பார்த்த சாட்சி, படத்தை பார்த்த சாட்சின்னு சொன்னா. அப்ப சொல்றார், இது சாட்சியுடைய வித்தியாசம் இல்லையே, சாட்சியுடைய பேதம் இல்லையே, சாட்சியம் இருக்கே அது பார்த்த விஷயம், அந்த கடமும் மட்டமும் வேறுங்கிறது வச்சு இது கிரகத்துக்கு சாட்சி, படத்துக்கு சாட்சின்னு சொல்றோம். சாட்சியுடைய பேதத்தினால இல்லை, சாட்சி மாத்திரத்தையா பேதா பாவேபி அசைவ சாட்சினா விசேஷா காரத்தோ பேதம் வதந்தி புவி கேஜனா. லோகத்துல அவங்க இது இப்படி தெரியறதே, கிரகத்துக்கு சாட்சி, படத்து சாட்சின்னு சொல்லி சாட்சி ரூபமா ஒரு பேதமும் தெரியாட்டாரு. அந்த விஷயத்தை சேர்த்து சேர்த்து
இந்தந்த விஷயத்துக்கு சாட்சி, இந்த விஷயத்துக்கு இவரு தான் சாட்சி, அந்த விஷயத்துக்கு வேற சாட்சி அப்படின்னு லோகத்துல சில பேர் பேசுறா. ஆனா அவளுக்கு விஷயம் தெரியலே. ஏ மகாமோக சர்ப்பேன தஷ்டா ஏவ ந சம்சயா. அந்த அஜ்ஞானங்கிற மகாமோகம் அஜ்ஞானம், அந்த அஜ்ஞானங்கிற சர்ப்பம் வந்து இவாளுக்கு அடிச்சிருக்கு. அந்த விஷம் உள்ள ஏறினத்தினாலே இவாளுக்கு சாட்சி பின்னமாக தெரியுது. அதாவது ஏமாந்து போயிருக்கா சாட்சி பின்னம்னு சொல்றவன். விசேஷ ரூபம் சித்ரூபம் ஜட ரூபந்து வா பவேத் ரூபாந்தர நேவத்தியா தாதிசத்திய அனிரூபனா. சரி, அப்ப விசேஷ ரூபத்தை விசேஷமா தெரியுறதே கடத்துக்கு சாட்சிப்பட்ட சாட்சின்னு சொன்னா அந்த விசேஷ ரூபம் என்ன, சித்ரூபமா ஜட ரூபமா ரெண்டுல ஒண்ணு சொல்லு. சித்ரூபம் ஜட ரூபம் இதை தவிர்த்து மூணாவது ஒரு ரூபத்தை சொல்றேன்னா அதை சொல்றதுக்கு இல்லை. என்ன ரூபாந்தரம் ஏவத்தியா தாதிசத்திய அனிரூபனா, ஜடம் சித்து ஜடம் இந்த ரெண்டை தவிர்த்து மூணாவது சொல்றதுக்கு இல்லை. அப்ப என்ன சொல்லலாம்னு பார்த்தாரு. சித்ரூபம் சொல்லி பார்ப்போம், சரியா வருதா பார்ப்போம். சித்ரூபம் சாட்சி மாத்திரம் நட்ட அந்நிய பரமார்த்ததா. சித்ரூபம் அது வெறும் சாட்சி தான், அது சாட்சிய காட்டிலும் வேறானதே இல்லை. ஜட ரூபஞ்ச நாஸ்தேவ சாட்சி பரமார்த்ததா. ஜடம் மிஷனா அது வாஸ்தவம் இல்லையே, நாம தான் ஜெகன் மிச்சான்னு சொல்றமே. சாட்சி சைத்தன்யம் இருக்கே அதுதான் உங்க சத்தியம், சைத்தன்யம் தான் சத்தியம், ஜடம் எல்லாம் பொய் இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இது ஜட இந்த சாட்சிக்கு சாட்சியா இருக்கிறது ஒரு ஜடஸ்வரூபம் அப்படின்னு சொன்னா அது எப்படி வாஸ்தவமாக முடியும்? சித்ரூபஸ்த ஜடாகாரா விரோதான் நைவ சித்தி. இந்த சாட்சியே கடத்துக்கு சித்ரூபமா இருந்து சாட்சியா இருந்தது, அதுவே தனக்கு ஜடமா இருந்து சாட்சியா இருந்ததுன்னு சொன்னா சித்ரூபம் எப்படி ஜடமாக முடியும்? விரோதமாச்சே விரோதான் நைவ சித்தி. அது சொன்னது எப்படி இருக்குன்னு கேட்டா பிரகாசத்திய தமோ ரூபம் யசாலோகே நசித்தியதி. நல்ல வெளிச்சம் பிரகாசமா இருக்கு, அந்த பிரகாசம் பாக்கி விஷயத்தெல்லாம் பிரகாசப்படுத்துது, பாக்கிக்கெல்லாம் வெளிச்சம், ஆனா தனக்கே அது இருட்டு அப்படின்னு சொல்ல முடியுமா? பிரகாசம் ஒரு இருட்டு அப்படின்னு சொல்றதுக்கு முடியாது. அத விசேஷாக்காரேன பேதம் ஏ சர்வசாட்சிணஹ. அதோ விசேஷாக்காரேன பேதம் ஏ சர்வசாட்சிணஹ வதந்தி தே மகாம்பராந்தாக நிமக்னாச்ச பவார்ணவே. இப்படி இருக்கும்போது சாட்சி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா இருக்குன்னு யாரு சொல்றாளோ அவ ஒரு பெரிய பிராந்தி அவளுக்கு. பவார்ணவே நிமக்னாக அவளை வந்து இந்த பவார்ணவத்திலேயும் வழிநடக்க முடியாது, அதுலயே மூழ்கி கிடக்கா. ஆத்மன சர்வசாட்சித்வம் ஏகத்வஞ்ச ததைவச்ச நித்யத்வஞ்சைவ சுத்தத்வம் பூமானந்தத்வம் ஏவச்ச பிரம்மத்வஞ்ச த்விஜாக வேதா வதந்தி ஸ்ரத்தையா சக. ஆத்மா வந்து நித்தியசுத்த புத்த முக்தஸ்வபாவமா இருக்கு, பூமானந்தம் அபரிச்சின்ன ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கு அப்படிங்கறத ஏ த்விஜர்களே வேதங்களே சொல்றது, ரொம்ப ஸ்ரத்தையோட சொல்றது, அந்த விஷயத்துல தாத்பரியத்தோடு சொல்றது ஆத்மஸ்வரூபம் இப்படித்தான் இருக்கு அப்படின்னு. அது மாத்திரம் இல்லை, ஹிருதயஸ்த புராணானி பாரதாதீனி சாஸ்திகாக. வேதம் மாத்திரம் சொல்லலே, ஸ்மிருதிகள் எல்லாம் அப்படிதான் சொல்றது, புராணங்கள் அப்படிதான் சொல்றது, பாரதாதிகள் இதிகாசமும் அப்படிதான் சொல்றது, அதனால அதை மாற்ற முடியாது. மகாதேவச்ச விஷ்ணுச்ச பிரம்மாச்ச முனயஸ்ததா நித்தியத்துவம் சுத்த புத்தத்துவம் ஆத்மன பிரவதந்திகி. இந்த புராணத்துல பாருங்க, மகாதேவன் விஷ்ணு பிரம்மா திரிமூர்த்திகளும் ஆத்மஸ்வரூபத்தை நித்தியம் நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவம் அப்படின்னு சொல்லியிருக்காளே. தஸ்மாத் ஆத்மைவ விப்ரேந்திராக நித்தியம் வஸ்து நச்சாபரம். அதனால என்ன தீர்மானம் உபசமாரம் என்னன்னு கேட்டா, ஆத்மா ஒண்ணுதான், ஹே விப்ரேந்திராக விஜயசிரேஷ்டர்களே, ஆத்மைவ நித்தியம் வஸ்து நித்யா நித்திய வஸ்து விவேகம் அப்படின்னு சொல்றது. அந்த நித்திய வஸ்துங்கிறது என்னதுன்னு கேட்டா ஆத்மாதான், வேற ஒண்ணும் இல்லை. நச்சாபரம் இந்த விஷயத்த நான் வந்து சபதம் பண்ணி சொல்றேங்கிற ஜிஹ்வாயாம் பரசும் தப்தம் தாரையாமி நசம்சேகா. நான் பொய் சொல்லலே, அது கடையாளமாக அக்னியில நன்னா தாபத்தை அடைஞ்சு அந்த பரசுவ வாயில நாக்கில வச்சிருந்து சொல்றேன். இது ஒரு திவ்ய பரீட்சை. இப்படி வச்சிருந்து பொய் சொன்னான்னா நாக்கு உடனே பொசுங்கி விடும். நெஜம் சொன்னானா அந்த நெஜமானது காப்பாற்றும் தொசுவா இருப்பான். நான் வேணும்னா இந்த உங்களுக்காக சபதம் பண்ணி சொல்றேன், அதாவது பொய் சொல்லலே அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வார்த்தையை போடுறா. இது வாஸ்தவம், இதுல சந்தேகமே இல்லை. இப்படியாக